வணக்கம் தளம் நேயர்களே, இந்த குட்டி கதை வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விடாமுயற்சிக்கான ஒரு உதாரணம். அருண், நான் வந்து ஒரு 4 தடவை முயற்சி பண்ணேன், ஒரு 20 தடவை முயற்சி பண்ணேன், இன்னும் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரல அப்படின்னு என்கிட்ட நான் பேசும்பொழுது அந்த ஒரு கதையை பகிர்ந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1000 முறை நோ காதல உளுந்தும் விடாமுயற்சியாக என்னால் முடியும் அப்படின்னு ஒரு வாலிபர், 65 வயசை கடந்த ஒரு நபர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெஞ்சரை லான்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. எத்தனை முறை அவங்க நோ கேட்டிருக்காங்க, எத்தனை முறை நோ அவங்க டைஜஸ்ட் பண்ணி முன்னேறி எடுத்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1006 முறை. 1007வது முறை தான் எஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்தது. KFC சிக்கன் கேள்விப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த KFC சிக்கனுடைய நிறுவனர் பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நோ அப்படிங்கிறது வந்து ஒரு கம்மா தான், அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அப்படிங்கிறது அவர் உணர்த்தியிருக்காரு. இன்னைக்கு என்னோட கேள்வி உங்களுக்கு என்னன்னா, எத்தனை கம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தான். அருண், நான் இவ்வளோ ஒரு விஷயத்தை நான் சந்திச்சிருக்கேன், இத்தனை முறை நான் நோ சொல்லி இத்தனை முறை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கதையை நான் தளம் நேயர்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கதையில் என்ன விஷயம் அப்படின்னா, கர்னல் சாண்ட்ரஸ் அப்படிங்கிறது தான் வந்து KFC-உடைய நிறுவனர். அவர் 65 வயசு வரைக்கும் இந்த சப்போர்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், $99 சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த செக்கில் தான் மனுஷன் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு, இல்லை நம்ம எதையோ ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு சிக்கன் ரெசிபி மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு பாசம். அவர் வந்து பல ரெஸ்டாரண்ட்டில் போய், இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இது சூப்பராக இருக்குது, இதை விற்றுட்டு எனக்கு 1%, 2% கொடுங்க அப்படின்னு சொல்லி பல கடையில் ஏறி இறங்கினார். யாரும் அவங்களுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1000க்கும் மேற்பட்ட நோவை வந்து அது கமாவாக அவர் மாற்றி 65 வயதுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை அவர் பிடிச்சார். ஸோ விடாமுயற்சி தான் உங்களையும் என்னையும் ஓட வைக்கும், ஜெயிக்க வைக்கும். நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி கதையை நான் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட்டில் உங்கள் கதையை போடுங்க. உங்கள் கதையை பற்றி தளம் நேயர்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன். தளத்துக்கு நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தளம் டீம்.